கடிதங்கள் ரொம்ப முக்கியமான வள்ளலாருடைய அந்த உள்ளுணர்வை பிரதிபலிக்கின்ற பொதுவான கருத்துக்களை பேசுகின்ற கடிதத்தை நாம இன்னைக்கு எடுத்துக்கோம். அதுல இது வந்து ஆர்டர் மாதிரி நான் சொல்றேன், அதாவது எது ப்ரையாரிட்டியோ அதை நான் முன்னாடி சொல்றேன். இது வந்து ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி நான் சொல்லல, இது வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி எதுவோ அதை வந்து நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல நாம சிந்திக்க வேண்டியது ஒரு கடிதம் வந்து கடிதம் 20, அதாவது அவள் அந்த கடித முறையில் 50 கடிதங்கள்ல இது 20வது கடிதம். இந்த கடிதத்துடைய பெயர் வந்து உலத்தின் புடைப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த கடிதத்துடைய பெயர். வள்ளல் பெருமான் அவர்கள் வந்து எவ்வளவு இரக்க உணர்வு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு ஒரு உதாரணமாக இந்த கடிதம் இருக்கு. வள்ளல் பெருமான் இன்னைக்கு வள்ளல் பெருமான் இருந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு உயிரிழப்புகளை கண்டு வள்ளல் பெருமான் இன்னைக்கு இருந்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் மரணமில்லாத பெருவாழ்வை பெற்றுக் கொண்டவர்கள். வள்ளல் பெருமான் என்றைக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலந்து இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மரணம் இல்லை. நான் சொல்றது வந்து இப்ப தோன்றும் துணையாக, இப்பொழுது வள்ளல் பெருமான் தோன்றா துணையாக இருக்கிறார்கள், ஆனா வள்ளல் பெருமான் நாம் காணுகிறபடி தோன்றும் துணையாக இருந்திருந்தால் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்கள் என்று நமக்கு என்ன தோன்றுகிறது இந்த கடிதத்தை படிக்கிற போது. அதுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த உலத்தின் புடைப்பெயர்ச்சி அப்படிங்கிற இந்த கடிதத்தினுடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இது இந்த கருத்து வந்து வள்ளல் பெருமான் வந்து ஒரு மருந்து செய்திருக்கிறார்கள், அந்த மருந்து வீணா போச்சு அப்படின்னு, அந்த அது வந்து ஏதோ ஒரு சில அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு, அதோட நம்ம தொடர்படுத்தி பார்க்கலாம். நான் அதையும் சொல்றேன் உங்களுக்கு. அது அந்த மருந்து வீணா போச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. எதுக்காக வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, ஏழைகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், இப்ப பணம் இருக்கிறவர்கள் வந்து இப்ப இன்னைக்கும் அதான நிலைமையா இருக்கு. பணம் இருக்கிறவர்கள் அவங்க சாதாரணமாக அவங்களுடைய அவங்களுக்கு வந்து இடம் இருக்கு, எல்லாமே கிடைக்குது, ஏன்னா அது பணத்தின் மூலமாக அதை அவங்களால அடைய முடியும். ஆனா பணம் இல்லாத ஏழைகளுக்கும் அதே தானே வழி. இப்ப நமக்கு பணம் இருக்கவருக்கும் பசி ஒன்றுதான், பணம் இல்லாதவருக்கும் பசி ஒன்றுதான், பணம் உள்ளவருக்கும் நோய் ஒன்றுதான், இவருக்கும் நோய் ஒன்றுதான், எல்லாருக்கும் உடம்பு அமைப்பு சரியானதுதான், ஒரே மாதிரியானதுதான். நாம வந்து இந்த மற்ற இந்த பிரிவினைகள்லாம் நாம கற்பனை பண்ணி கொண்டது. இப்ப இன்னைக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னா பணக்காரருக்கும் தேவைப்படுது, ஏழைக்கும் தேவைப்படுது. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கடிதத்துல இது வந்து இருக்கம் ரத்தினம் அவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதம். இவருக்கு வந்து இருக்கம் ரத்தினம் அவர்கள் சென்னைக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானை அழைச்சு ஒரு கடிதம் எழுதிட்டார். அந்த கடிதம் அவர்கள் எழுதின கடிதங்கள் நமக்கு கிடைக்கல, ஆனா வள்ளல் பெருமானுடைய கடிதங்கள் நமக்கு கிடைக்குது. அது வள்ளல் பெருமான் சொல்றதுனால நமக்கு தெரியுது. இந்த கடிதத்துல வள்ளல் பெருமான் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமான் அவர்கள் வந்து தர்மசாலையில வந்து 7 கிளைச்சாலைகளை ஏற்படுத்தி இருந்தார். இப்ப இன்னைக்கு வடலூர்ல இன்னைக்கு நாம சொல்றீங்களா, இன்னைக்கு வந்து தர்மசாலை அப்படிங்கிறது வந்து உணவு கொடுப்பதற்கு, அதாவது பசித்த மக்களுக்கு பசிப்பினி போக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட தர்மசாலை, அன்னசாலை, உணவு கொடுக்கின்ற சாலை. ஆனா இப்ப ஒருத்தருக்கு உணவு கொடுத்தா மட்டும் போதுமா, அவருக்கு மற்றதெல்லாம் கிடைச்சிருமா? இப்ப ஒருத்தர் ரொம்ப ஏழையா இருக்காரு, இப்ப சாப்பிட வர்றாரு, இங்க யாரோ சாப்பாடு போடுறாங்க சாப்பிடுறாங்க, ஆனா அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, ஒரு உடை வேணும், ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை. அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும், வேற இடம் போய் பாருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஒண்ணுமில்லாத பாவம். அப்ப அவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லைங்களா? அப்ப வள்ளல் பெருமான் இப்படி இந்த தர்மசாலையோடு சேர்த்து 7 கிளைச்சாலைகளை உண்டு பண்ணினார்கள். ரொம்ப வள்ளல் பெருமானுடைய அந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு. நாம நினைக்கிறது மாதிரி இல்ல வள்ளலார். வள்ளலார் வந்து நாம வந்து அவர் ஒரு சாதாரண துறவி அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, வள்ளல் பெருமான் வந்து பன்முக திறமை கொண்டவர். நீங்க வள்ளல் பெருமானை வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாதான் அவருடைய பெருமை என்ன, அவர் எப்படி எப்படி இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு உண்டாகும். நான் உண்மையாவே சொல்றேன், ஏன்னா வந்து ஒரு ஆச்சரிய அவர் ஆச்சரியப்படத்தக்க ஒரு பர்சனா தான் வள்ளல் பெருமான் இருக்காங்க. இன்னைக்கு பல திறமைகள் வள்ளல் பெருமான் இருந்திருக்கு, அதையெல்லாம் வள்ளல் பெருமான் பிறருக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப வள்ளல் பெருமானுடைய கிளைச்சாலைகள், தர்மசாலையில கிளைச்சாலைகள்ல பல சாலைகள், சாஸ்திர சாலை, விருத்தி சாலை, இந்த மாதிரி பல சாலைகள் இருந்திருக்கின்றன, 7 சாலைகள். அதுல மருத்துவ சாலை, அதாவது இந்த மருத்துவத்திற்கு ஏழை மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக இந்த மருத்துவ சாலையுமே வள்ளல் பெருமான் அவர்கள் நிறுவியிருந்தார்கள். அந்த மருத்துவ சாலையில வள்ளல் பெருமான் இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவர்கள் மருந்துகளை கொடுத்திருக்கிறார்கள்.
அவங்க தீராத நோய்களை எல்லாம் வள்ளல் பெருமான் வந்து தீர்த்திருக்கிறார்கள். அங்க மூலிகைகள் செய்து எந்த பணமும் இல்லாம ஏழைகளுக்கு உதவி இருக்கிறார்கள். வள்ளல் பெருமானுடைய பாடல்களே சொல்றாங்க, ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன் அப்படின்னு எல்லாம் வந்து வள்ளல் பெருமான் சொல்றாங்க. நீடிய பிணியா வருந்துகின்றோரை நேர் உர கண்டு உளம் துடித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் வந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட வராரு, அவர் படுற துன்பத்தை பார்த்து என்னால தாங்க முடியல, கடவுளே இது என்ன இது கொடுமை, ஏன் இவ்வளவு இப்படி சோதிக்கிற அப்படின்னு வள்ளல் பெருமானவர்கள் அந்த மனம் உருகி அந்த பாடல்ல சொல்றாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தேன், வீடுதோறந்தும் பசியராதையர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன். அதுல அந்த பாடல்ல சொல்ல, நீடிய பிணியால் வருந்துகின்றோரை நேர் உள கண்டு உளம் துடித்தேன் அப்படிங்கிற, நான் வந்து நேரா அவங்கள பார்த்து நான் வந்து அவ்வளவு தான் துன்பப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஒருத்தர் சிரமப்படுறாருன்னு அவரை பார்த்து அவர் துன்பப்படுறத பார்த்து நாம இரக்கம் கொள்றத இரக்கம் கொள்றது வந்து ஒரு நல்ல செயல் தான். ஆனா அதை விடவும் உயர்ந்தது அவருடைய துன்பத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்வார். அதைத்தான் வள்ளல் பெருமானவர்கள் தன்னுடைய வைத்தியசாலையின் மூலமாக மருத்துவ சாலையின் மூலமாக வள்ளல் பெருமானவர்கள் செய்தார். அப்ப அப்படி வள்ளல் பெருமான் செய்கிற போது ஒரு முக்கியமான ஒரு மருந்து செய்திருக்கிறார்கள். அந்த மருந்து வந்து வீணாகி விட்டது என்று மனம் ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய நண்பருக்கு அதை தெரிவிக்கிறார். அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. இனி ஈராண்டு பல வகை கருவிகளால் பதப்படுத்தி ஏழைகள் பலர்க்கும் உபயோகிக்கும் பொருட்டு நம் மட்டிருந்த ஓர் பேர் உழைப்பு ஓர் அஜாக்கிரதையால் தன்மை இடம்பெற்றது. இது அப்படியே வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிற மாதிரியே நான் சொல்றேன். இனி இப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை விட்டுட்டாரு. இனின்னா இனிமேல் ஈராண்டு 2 வருஷமா பல வகை கருவிகளால் பதப்படுத்தி, இப்ப ஒரு மருந்து செய்யணும் அப்படின்னா அந்த மருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொதுவாக சித்த மருந்துகள் நாட்டு மருந்துகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் உழைப்பு அதுக்கு தேவைப்படும். என்னுடைய நண்பர் வந்து ஒரு வைத்தியர், அதனால அவர் ரொம்ப சிரமப்படுவார். அவர் மருந்து செய்யற போது நான் நேர இருந்து பாத்திருக்கேன். பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எங்கேயோ மலைகளுக்கு காடுகளுக்கு எல்லாம் போய் மூலிகைகளை பறிச்சுட்டு வருவாரு. அதை பறிச்சுட்டு வந்து அதை வந்து அதுக்கு எவ்வளவோ சுத்தி முறைகள் இருக்கு. வெயில காய வைக்க கூடாதுன்னு பாரு, நிழல வைக்கணும் பாரு, நிழலையும் இவ்வளவு நேரம் வைக்கணும் பாரு, இவ்வளவு காத்து வீசுற இடத்துல வைக்க கூடாது அப்படிம்பாரு, இரவு நேரத்துல வைக்க கூடாது அப்படிம்பாரு, கைப்படக்கூடாது அம்பாரு, எவ்வளவோ சொல்வார். பொடி பண்ணும் போது அதை பொடி பண்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் சொல்லுவார். இப்படி எல்லாம் நிறைய அவரு சொல்லுவார். அப்ப இது மாதிரி எவ்வளவோ சிரமம், அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் வந்து 2 வருஷமாக பல வகை கருவிகளால் பல எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பதப்படுத்தி இருக்கிறார். பதப்படுத்தி எதுக்காக பதப்படுத்தினார்னா, அந்த வரிய பாருங்க, மனம் உருக்குற மாதிரி இருக்கு. ஏழைகள் பலர்க்கும் உபயோகிக்கும் பொருட்டு, நான் வந்து எனக்காக மருந்து செஞ்சுக்கல ரத்தனம், அவங்க நண்பர்கிட்ட சொல்றாரு, இருக்கம் ரத்தனம் அவர்கிட்ட சொல்ற ரத்தனம், நான் வந்து எனக்காக மருந்து செஞ்சுக்கல, நான் இந்த மருந்து செஞ்சது வந்து ஏழைகளுக்காக செய்தேன். ஏன்னா ஏழைகள் எங்க போவாங்க, இவ்வளவு வியாதியோட அவங்க எப்படி, அவங்க சாப்பிடுறதுக்கே அவங்களால முடியாது. அந்த காலத்துல வள்ளல் பெருமானுடைய காலத்துல பஞ்சம், அந்த பஞ்சத்துல அவங்களுக்கு சாப்பிடவே முடியாது, அவங்க துடி துடித்து அவங்க படுறத என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அந்த அந்த வரி அப்படியே மனத்தை உருக்குது. எவ்வளவு அப்படியே சொல்றாங்க வள்ளல் பெருமான், பலர்க்கும் உபயோகிக்கும் பொருட்டு நம் மாட்டு இருந்த ஒரு பேர் உழைப்பு, அந்த அவர் சொல்ற அந்த வலியும் வேதனையும் அந்த 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 கடிதத்துல தெரியுது. அது என்ன சொல்றாரு, அது ஒரு பேர் உழைப்புன்னு சொல்றாரு. எவ்வளவு வருஷமா, 2 வருஷமாக பலவேறு கருவிகளால வந்து பதப்படுத்தி வைத்திருந்து எதுக்காக வைத்திருந்தார், ஏழைகள் பலர்க்கும் உபயோகிக்கும் பொருட்டு வைத்திருந்த ஓர் பேர் உழைப்பு அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். பேர் உழைப்புன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மருந்தை செய்திருக்கிறார். அது எதுக்கு, அது எதனால ஆச்சுன்னா ஒரு அஜாக்கிரதையால் தன்மை இடப்பெற்றது. இங்க இந்த ஒரு அஜாக்கிரதையால் தன்மை இடப்பெற்றது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. வள்ளல் பெருமான் தர்மசாலையில இருந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மரநிழல காய வச்சு அங்க 2-3 பேரை காவலுக்கு வச்சு, நீங்க இத பாத்துக்கிட்டு இருங்க, இங்க இதுக்கு வந்து நீங்க காவலாயிருங்க,
நான் வேற ஒரு வேலையா நான் ஒரு இடத்துக்கு போறேன், நான் வந்துடுறேன், நான் வர்ற வரைக்கும் நீங்க இத பாத்துக்கிட்டு இருங்க, இது வந்து மிருகங்கள் இதுக்கு இதுல வந்து வாய் வைக்க கூடாது அப்படின்னு வளல் பெருமான் சொல்லிட்டு அந்த மிருகங்களுடைய எச்செல்லாம் படக்கூடாது, பட்டா மருந்து வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி அதை நிழல்ல உலர்த்தி காய வச்சுட்டு அங்க மூணு பேரை காவலுக்கு வச்சுட்டு வளல் பெருமான் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க வளல் பெருமான் திரும்ப வரும்போது எல்லாரும் தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிறாங்க. இது வடலூர் தர்மசாலையில நடக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா, நாங்க சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கல்லெல்லாம் வச்சு விளையாடுவாங்களே ஆடு புலி ஆட்டம்னு நினைக்கிறேன், கோடெல்லாம் போட்டு கல் வச்சு விளையாடுவாங்க, சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிறோம், இதை பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த ஆடு புலி ஆட்டம் விளையாடிட்டோம் சாமி, விளையாடிட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல இந்த விளையாட்டுல எங்க கவனம் போயிருச்சு. போன பிறகு பார்த்தா ஆடு வந்து அந்த தழைய வந்து முக்காவாசி சாப்பிட்டுடுச்சு, நாங்க இத கவனிக்கல விளையாட்டுல இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, அப்ப வள்ளல் பெருமான் பிச் ஏங்கானம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வள்ளல் பெருமான் உள்ள போயிட்டாங்க. அப்ப வந்து இது இப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, இது இது வந்து யார் மேலேயும் அவர்கள் குற்றமே சொல்லல பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. இப்ப நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு எஃபர்ட் வீணா போச்சுன்னா, யாரோ ஒருத்தரால வீணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவரால் ஆச்சு அவரால் ஆச்சுன்னு நம்ம குழம்பி சொல்லிடுவோம். ஆனா வள்ளல் பெருமான் இது யாரையுமே அவங்க குறை சொல்லல. அவ என்ன சொல்றாங்க, ஒரு அஜாக்கிரதையினால, அஜாக்கிரதைனா ஒரு கேர்லெஸ்ஸா இருந்ததுனால இப்படி தன்மை பெற்றுடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் சொல்ல, இங்கனம் பெரினம் நம் பெருமான் திருவுல குறிப்பு அங்கனம் இருந்ததென்று கருதி அமைதி பெற்றாமாயினும், நான் வந்து என்ன மனசு தேத்திக்கிறேன், என்ன தேத்திக்கிறேன்னா கடவுள் சம்மதத்தினால இப்படி ஆயிப்போச்சு, நாம இது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நான் என் மனசை தேத்திக்கிறேன், அப்படி என் மனசை நான் தேத்தி கொண்டாலும் பிணிகளால் பிணிப்புண்ட ஏழைகளை கருதும் போதெல்லாம் ஒரு சிறிது உளம் புடைப்பெயர்கின்றதாம், நான் எனக்கு என்ன சமாதானம் சொல்லிட்டாலுமே கூட அந்த ஏழைகள் அந்த நோயால அந்த ஏழைகள் வராங்களே அவங்க முகத்தை பார்க்கும்போது என் மனசு அப்படியே அசையுது. புடைப்பெயர்கிறதுனா ஒரு நிலை இல்லாம இருக்குன்னு, அந்த அலைபாய்கிறது மனசு அலைபாயுது, மனம் துன்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இதுல வள்ளல் பெருமானுடைய அந்த அந்த இரக்க உணர்வை வந்து இந்த கடிதத்தின் மூலமாக நாம தெரிஞ்சு கொள்ளலாம். இது வந்து இத அன்பர்கள் முழுமையாக வாசிக்கணும். இந்த குறிப்பு வந்து திருமுகம், திருமுகம்னா கடிதம், கடிதம் 20 உலத்தின் உடைப்பெயர்ச்சி, உலத்தின் புடைப்பெயர்ச்சி அப்படிங்கிற கடிதத்துல இது. அடுத்தது நாம அடுத்த ஒரு இதுக்கு நாம போகலாம். இது வந்து இது இப்ப முன்னாடி வந்து வள்ளல் பெருமானுடைய இரக்க உணர்வை பற்றி வெளிப்படுத்தி ஒரு கடிதமாக இருந்தது. இப்ப நாம சொல்ல போற இந்த கடிதம் வந்து வள்ளல் பெருமானுடைய எளிமையை உணர்த்துவ எளிமையை உணர்த்துகின்ற ஒரு கடிதம். திருமுகம் 5 அதாவது கடிதம் 5 இறை எண்ணம் எஞ்சாத உலகியல் அப்படிங்கிற அந்த பெயர்ல இந்த கடிதம் இருக்குது. இது வந்து திருவற்ப உரநடை பகுதியில நீங்க பார்த்தாலும் கிடைக்கும். இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு பெரிய கடிதம். அது ஒரு சிறிய கடிதம் இருக்கு, அதாவது பொருளால ரொம்ப பெரிய கடிதம், அளவுல சின்ன ரொம்ப சிறிய கடிதம். இதுல வள்ளல் பெருமான் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம மற்றவர்களுக்கு வள்ளல் பெருமானை பற்றி முழுமையாக தெரியாதவர்களுக்கு இது இது இந்த கடிதத்தினுடைய விஷயங்கள் தெரியாது. இப்ப ஒருத்தர் பத்தி முழுமையா, இப்ப ஒரு ராஜா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜா போய் யாரோ ஒரு சாதாரண பொருளாதாரத்துல ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒருத்தவர்கிட்ட போய் ஐயா எனக்கு வந்து என்ன உதவி நீங்க செய்யுங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும், ஆச்சரியப்படும், என்னது ராஜா ராஜா போய் நீங்க வந்து ஒரு சாதாரண உதவி செய்யணும்னு கேக்குறீங்களா, இது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் வந்து தன்னுடைய அருட்பெருஞ்சோதி அகவல்ல சொல்றாங்க, ஆடுரு சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவுமை பொருளே. அருப்பெருஞ்சோதி அகவல்ல சொல்றாங்க சித்துக்கள், சித்துக்கள்னா எதையுமே இப்ப நம்ம சொல்றாங்கல்ல இப்ப சித்தர்கள்லாம் செய்யக்கூடிய அற்புத அதிசயங்கள், இந்த மாதிரி 637 கோடி சித்தி வள்ளல் பெருமானிடம் இருந்தது என்று வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி அகவல்ல சொல்றாங்க. கரும சித்திகளின் கலை பல கோடியும் அரசுர எனக்கருள் அருட்பெருஞ்சோதி, யோக சித்திகள் வகை உரு பல கோடியும் ஆக என்று எனக்கருள் அருட்பெருஞ்சோதி, ஞான சித்தியின் வகை நல் விரிவு அனைத்தும் ஆக இன்று எனக்கு ஒரு அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. 637 கோடி சித்தியை தன் இடத்துல வைத்துக் கொண்ட வள்ளல் பெருமான் தனக்கு ஒரு பருத்தி ஆடை வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்கிறார். என்ன ஒரு வள்ளல் பெருமான் கேட்டாக்கா, அதுவும் கடனாக கேட்கிறார், அவர் ஃப்ரீயா வாங்கி கொடுக்க சொல்லல,
கடனா கேட்கிறார், எனக்கு வந்து ஒரு பருத்தி ஆடை வாங்கி அனுப்புங்க. அந்த ஏன்னா வள்ளல் பெருமான் வந்து ஒரே ஆடை ஒரு 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 லாங், வள்ளல் பெருமானே ஆங்கில இங்கிலீஷ்ல தான் அதுல சொல்றாங்க அந்த கடிதத்துல, லாங் கிளாத் பீஸ் அப்படின்னு அந்த கடிதத்துல இங்கிலீஷ்ல தான் எழுதுறாங்களே. இந்த கடிதத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. இது இறை எண்ணம் என்றாத உலகியல் அப்படிங்கிற அந்த கடிதத்துல வருது. அசலார் யாராவது இவ்விடம் வருகின்றவர்களிடத்தில் ஒன்று அல்லது இரண்டு லாங் கிளாத் பீஸ் வாங்கி அனுப்பினால் அதன் கிரயத்தை பின்பு செலுத்தி விடலாம், இதற்கு பிரயாசம் வேண்டாம் அப்படின்னு இருக்கும் ரத்தனத்துக்கு கடிதம் எழுதுகிற போது யாராவது சென்னையில இருந்து வந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒன்னோ அல்லது ரெண்டோ எப்படி எவ்வளவு பணிவா கேட்கிறாரு பாருங்க. ஆர்டரா கூட கேட்கலாம், நண்பர் தான் இதே எனக்கு நீ வாங்கி அனுப்புன்னு வள்ளல் பெருமான் அப்படி கேட்கல. ஒன்று அல்லது இரண்டு லாங் கிளாத் பீஸ் மேல போட்டுக்கிறது இடுப்புல கட்டிக்கிறது அல்லது ஒரே உடையா கூட ஒரே பெரிய பீஸா கூட இருக்கலாம், அப்படி இருக்கிற ஒரு பருத்தி ஆடை அதை வாங்கி எனக்கு அனுப்பு, அதன் கிரயத்தைனா அதுக்குள்ள அமௌண்ட் காசு அதுக்கான பணத்தை வந்து நான் பின்னாடி கொடுத்துட்றேன், பின்பு செலுத்தி விடலாம், நான் வந்து கொடுத்துட்றேன் அதை பின்னாடி உனக்கு கொடுத்துட்றேன், இதற்கு பிரயாசம் வேண்டாம், நீ வந்து இதுக்காக கஷ்டப்படாத, நான் உனக்கு எப்படியாவது கொடுத்துட்றேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றேன். இதுல இருந்து வள்ளல் பெருமான் எப்படி இது எப்படி இருந்தாரு அப்படின்னு யோசனை பண்ண தோணுது. அதாவது ஆடொரு சித்திகள் 64 கோடி சித்தி 647 கோடி சித்திய வள்ளல் பெருமான் வைத்திருந்தார்கள். ஞான சபை பணிக்காக தன்னோட தர்மசாலையில தங்கத்தை செய்து அதாவது பொன் செய்து அந்த பொன்னை வந்து கொண்டு போய் அதை பல இடங்கள்ல விற்று அதுல இருந்து வந்த வருவாயை கொண்டு சத்திய ஞான சபைக்கு வள்ளல் பெருமான் திருப்பணி செய்தார்கள். அப்படிப்பட்டவர் வள்ளல் பெருமான் தனக்காக யாரிடமும் தன்னுடைய மற்றவர்களிடத்துல யாரிடத்திலையும் வள்ளல் பெருமான் கேட்டா ஒரு பெட்டி துணியை கூட யாருனாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மிக உயர்ந்த ஞானி, அவ்வளவு மரியாதையாக இந்த சமுதாயத்துல பார்க்கப்பட்டார். ஆனா ஒரு ரூபாயும் கூட யாரிடத்திலும் வாங்காமல் தன்னுடைய சித்துக்களை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும், இறைவன் இறை பணிக்கு பயன்படுத்த வேண்டும், சமூக பணிக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர நமக்கு பயன்படுத்த கூடாது என்று வள்ளல் பெருமான் எண்ணி இந்த ஒரு எனக்கு வந்து ஒரு ரெண்டு லாங் கிளாத் பீஸ் வாங்கி அனுப்பு அப்படின்னு என்னுடைய நண்பர்கிட்ட கேட்கிறார். இது வந்து இந்த கடிதத்தின் மூலமாக நம்ம வள்ளல் பெருமானுடைய அந்த எளிமை தன்மையை வந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கடிதம், இன்னும் நான் ஒரு 10 நிமிடங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். 7:25 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சில கடிதங்களை நான் சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். இப்ப திருமுகம் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கடிதம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, இப்ப எப்படி நம்ம அந்த முதல் கடிதத்துல பார்த்தோமோ அதே மாதிரியே ஒரு கடிதம் இது. வள்ளல் பெருமான்கிட்ட வந்து திருவருட்பா வெளியீட்டுக்காக வந்து ரொம்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி எனக்கு திருவருட்பா வெளியீட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு பொருட்செலவு இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளல் பெருமான் சொல்றாங்க, எதுக்காக இந்த பொருளை பயன்படுத்தணும், நம்ம கடவுள் நமக்கு பணம் கொடுத்திருக்காரு, காசு கொடுத்திருக்காரு, யார் மூலமாக கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாரு, ஆனா இதை எதுக்காக நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் தன்னுடைய உள்ள கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா, இது அப்படியே நான் படிக்கிறேன், வள்ளல் பெருமானுடைய அந்த அவர் எழுதுனதை அப்படியே படிக்கிறேன். இது வந்து இருக்கும் ரத்தனத்துக்கு வள்ளல் பெருமான் எழுதுறாரு இந்த கடிதத்துல. எவ்வகையானம் அப்படின்னா எப்படியாவது எவ்வகையானம் கலைகனின்றி எந்த விதமான துன்பமும் இல்லாம பசித்தாரது பசி நீக்குதற் பொருட்டே திருவருளால் கிடைக்கும் பொருட்கருவியை அங்கனம் செலுத்தலின்றி இங்கனம் செலுத்தும் வெறும் செயற்பாட்டிற்கு ஒருபடும் குறைமையும் கோடற்கு இடலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படியோ இறைவனுடைய திருவருளால நமக்கு கிடைக்குது பொருள், இந்த பொருளை எதுக்காக நம்ம பயன்படுத்தணும், பொருள் கருவிகள் அப்படின்னா பொருள் முதலிய கருவிகள், பொருள் அல்லது வேற வேற பொருள் சம்பந்தப்பட்டது இவையெல்லாம் எதுக்குன்னா எதுக்காக பயன்படுத்தணும்னா பசித்தாரது பசி நீக்கும் புதல் பொருட்டே திருவருளால் கிடைக்கும் பொருட்கருவியை அங்கனம் செலுத்தல் என்று, அதாவது பசிச்சாருடைய பசியை நீக்கிறதுக்கு தான் அந்த பொருளை நாம பயன்படுத்தணுமே தவிர அதை விட்டுட்டு வேற வேற அது நீ புக் பிரிண்ட் பண்ணாலும் சரி இல்ல வேற எது செஞ்சாலும் சரி அப்படி செய்வதற்கு இது வந்து எனக்கு வந்து மனம் வந்து சம்மதிக்கல
ஆதலின் இது விடயத்தில் துணிந்து உரைக்கும் சித்தமும் நாவும் செல்லன்னவல்ல. எனக்கு வந்து மனசும் போக மாட்டேங்குது, நாக்கும் எழ மாட்டேங்குது. நீங்க நீங்க வந்து இதை செய்யுங்க. வேற ஆடம்பர செய்கைகளை எதை பதி, அதாவது நூல் பதிப்பிக்கிறதையே வந்து வள்ளல் பெருமான் வந்து இந்த காலத்துல இந்த பொருளை ஏன் நம்ம வீணடிக்கணும், எவ்வளவோ ஏழைகள் வந்து துன்பப்படுறாங்க, பசியினால துன்பப்படுறாங்க, பஞ்சகாலமா இருக்கு, அந்த ஏழைகளுக்கு வந்து பசி நீக்கிறதுக்கு தான் இந்த பொருள் நாம பயன்படுத்தணும், வேற விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எனக்கு மனசு வரல, நான் உங்களுக்கு சம்மதம் சொல்றதுக்கு துணிந்து உரைத்தல்னா செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு சித்தமும் இல்லை, எனக்கு மனசும் வரல, எனக்கு நாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. முன் குறித்தபடி வர வர வரற்கு தடை நேரினம் அன்று துணிந்து, அதாவது என்ன சொல்றாரு, நான் என்ன என்னால அதிகமா எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்க கருத்துப்படி நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றதாக ஒரு கடிதம். அப்ப வள்ளல் பெருமான் வந்து எதையுமே வந்து அந்த பொருளை வந்து தேவையில்லாம வந்து வீணடிக்க வள்ளல் பெருமான் விரும்பல, தனக்காகவும் அவர் அதை பயன்படுத்திக்கல, தனக்கு கூட தன்னுடைய சொந்த காரியத்துக்குன்னா அதுக்கு வந்து கடனாகத்தான் அவரு தன்னுடைய கையில பணம் இல்லைன்னு கடனாகத்தான் அவர் வாங்கி அதை பயன்படுத்திருக்கிறாரு. இந்த பொருள் கருவிகளை வந்து ஏது எவ்வளவு அந்த 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 வரி அப்படியே மனசை உருக்குற மாதிரி வள்ளல் பெருமான் எழுதியிருக்காங்க. பசித்தாரது பசி நீக்குதல் பொருட்டே திருவொருளால் கிடைக்கும் பொருட்கருவியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அதனால நாமும் அந்த மாதிரி செய்யணும். இப்ப ஏன் இதெல்லாம் நாம எடுத்து பேசுறோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஒரு உயிர் துன்பப்படுகிற போது அந்த உயிருக்கு மருத்துவ உதவி செய்வதற்கு, அந்த உயிருக்கு இறங்குவதற்கு வந்து நம்ம நம்ம வள்ளல் பெருமான் எப்படி இறக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி நாமும் இறங்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இதை நான் இப்ப சொல்றேன். அதே மாதிரி வள்ளல் பெருமான் எவ்வளவு எளிமையா இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத பத்தி நான் இங்கே சொல்றேன். அடுத்ததாக இன்னும் ரெண்டு கடிதத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து திருவுருட்பா வெளியீடு தொடர்பானது. நான் பேசும்போதே என்ன சொன்னேன், இப்ப வந்து நம்ம வள்ளல் பெருமானுடைய அந்த இரக்க உணர்வை பற்றி நாம அவருடைய அந்த உள்ளத்தை பற்றி நாம ஒரு சில கடிதங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஒரு சாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. 50 கடிதங்கள் வந்து அதுல வந்து எவ்வளவோ பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த கடிதத்தை பற்றி மிக சிறப்பாக வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் டாக்டர் பை நமசிவாயம் அவர்கள், அதுபோல பள்ளி கல்வி தமிழ்நாடு பள்ளி கல்வி துறையினுடைய இணை இயக்குனர் டாக்டர் ராம பாண்டரன் அவர்கள், இவர்களுடைய ரெண்டு பேரும் இணைந்து வள்ளலாருடைய கடிதத்தை வந்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய சொற்பொருள்களை இது பண்ணி வள்ளலார் கடிதங்கள் அப்படின்னு ஒரு ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அது வந்து ஒரு பாடநூல். அந்த பாடநூல்ல ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம வாங்கி நேரம் இருக்கும்போது படிக்கலாம். இப்ப வந்து இப்ப நாம என்னன்னா வள்ளல் பெருமானுடைய கடிதத்துல வந்து அவருடைய இரக்க உணர்வை பற்றி நாம ஒரு சில கடிதங்கள்ல சாம்பிளா நாம பார்த்தோம். அது மாதிரி வள்ளல் பெருமானுடைய எளிமையை பற்றி நாம ஒரு சில கடிதங்கள்ல பார்த்தோம். இது இன்னும் பல கடிதங்கள்ல அது பற்றி வருகிறது. வள்ளல் பெருமானுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை நான் இங்க தொட்டு காண்பிக்க விரும்புறேன். என்னன்னா இப்ப திருவருட்பா வெளியீடு தொடர்பாக கடிதங்கள்ல பல குறிப்புகள் வருகிறது. திருவருட்பா வெளியீடு பற்றி நாம தெரிந்து கொள்வதற்கு இந்த கடிதங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறது. இப்ப இந்த கடிதம் இல்லைன்னா இந்த திருவுருட்பா வெளியீட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்ததே நமக்கு தெரியாது. என்ன அப்படின்னா என்னுடைய வரலாற்று பின்னணி என்னன்னா அது சொல்லி இந்த கடிதத்தை நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இருக்கம் ரத்தனம் வந்து வள்ளல் பெருமானுடைய நண்பருங்கிறத நான் முன்னாடியே நம்ம சொன்ன உங்களுக்கு தெரியும். இப்ப வள்ளல் பெருமான் வந்து பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றிருந்தது. நீங்க அந்த காலத்துல இருக்க எழுதியிருக்கக்கூடிய அறிஞர்களுடைய ஒரு சில குறிப்புகள் எடுத்து பார்த்தா தேவார திருவாசகங்களுக்கு ஈடாக வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் வந்து பாடப்பட்டிருக்கின்றன. தெய்வமணி மாலை, கந்தகோட்ட தெய்வமணி மாலைன்னு சொல்லப்படுகிற அந்த பதிகம் திருவுருட்பா வெளியிடுவதற்கு முன்பே வந்து வெளிவந்தது. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் வந்து வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் வந்து அவ்வளவு எளிமையாக அவ்வளவு சிறப்பாக இருந்தது கருதி வள்ளல் பெருமானுடைய பாடல்களை வந்து எல்லாரும் ரொம்ப விரும்பினாங்க அந்த காலத்துல. அது எழுதி இவரு இது வந்து வள்ள டூப்ளிகேட் இப்ப டூப்ளிகேட் விற்கிற மாதிரி அந்த காலத்திலேயே கூட அதை செய்திருக்காங்க. வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் இல்லாம ஆனா அவர் எழுதினதா சொல்லி அவங்களுக்கு அச்சு விற்பனை ஆகணும், புத்தகம் விற்பனை ஆகணும், இந்த வள்ளலார் எழுதின பாட்டு இது வந்து சிதம்பரம் ராமலிங்கம் எழுதின பாட்டுன்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து சென்னையில இருந்த இருக்கம் ரத்தினம், சிவானந்தபுரம் செல்வராயர், தொழூர் வேலாயுதனார் இவங்க எல்லாம் வந்து வள்ளல் பெருமானுடைய அணுக்க தொண்டர்கள். இவங்க எல்லாம் பார்த்து இதுக்கு உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அப்ப வள்ளல் பெருமான் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஐயா வந்து நீங்க வந்து
நீங்க பல பாடங்கள் எழுதியிருக்கிறீங்க, அந்த பாட்டை எல்லாம் எனக்கு எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா வந்து இதை வந்து பல பாடல்கள் வந்து ஸ்தோத்திரமா செய்யப்பட்டிருக்கிறது, கடவுள் மேல ஸ்தோத்திரமா செய்யப்பட்டிருக்கு. இந்த பாட்டை எல்லாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்து இத நாங்க வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வள்ளல் பெருமான் அதுக்கு வந்து சரியான பதில் சொல்லாம இருக்காங்க. அதாவது இத அதை வெளியிடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எந்த ஒரு உண்மை ஞானியுமே வந்து தங்களை ரொம்ப பெருசா காமிச்சிக்க மாட்டாங்க. தங்களை விளம்பரம் செய்து கொள்றதோ அல்லது தங்களுடைய பெருமையை பேசிக்கிறதோ தாங்கள் எழுதினதை வெளியிடுறதோ அந்த மாதிரி வந்து அவங்க அதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அது வந்து உண்மை ஞானிகளுக்கு இயல்பு. தன்னை காட்டான் உண்மை ஞானி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அவங்க வந்து தன்னை பற்றி பேசிக்க மாட்டாங்க, அது மாதிரி தன்னை பெருசா கருதவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வள்ளல் பெருமான் அவர்கள் நான் எழுதின பாட்டை வெளியிடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சும்மா இருக்காரு. இப்படி இவங்க பல வருஷம் கேட்டு 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 5 வருஷமா 6 வருஷமா கேக்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு வள்ளல் பெருமான் அது பெருசா எடுத்துக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கடிதம், அதுக்காக தான் நான் சொன்னேன். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அச்சு பணியே செஞ்சாலுமே கூட அதுல எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏன்னா அந்த பொருள் செலவாகும் அப்படிங்கறதுக்காக. பொருட்கள் வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம வந்து ஏதும் இல்லாத ஏழைகளுடைய பசி போக்கதான் இந்த பொருளை பயன்படுத்தணுமே இல்லாம இதுக்காக நாம பயன்படுத்த கூடாதுன்னு வள்ளல் பெருமான் மறுக்கிறாங்க. இப்படி மறுக்கிற போது இதை கேட்டு கேட்டு பார்த்து இவங்களுக்கு ரொம்ப மனம் கஷ்டமாயி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்ப 1860வது வருஷம் 12வது மாசம் ஒரு கடிதம் வருது. யாருகிட்ட இருக்கிறதா, இருக்கம் ரத்தினத்துக்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு உங்கள் நீங்க வைத்திருக்கிற திருவுருட்பா பாடல்களை எல்லாம் நாங்க ஒரு சிலது இங்க தேடி வச்சிருக்கிறோம். நீங்க சென்னையில இருந்தப்ப பாடினப்ப நாங்க கூட இருந்து எழுதினது, வேற அனுபவிட்ட இருந்தாலும் நாங்க தொகுத்து வச்சிருக்கிறோம். நீங்க சென்னையில இருந்து சிதம்பரம் போன பிறகு இன்னும் நிறைய பாடல்கள் செய்திருப்பீங்க, அந்த பாட்டை எல்லாம் எனக்கு நீங்க கொடுக்கல. கொடுக்காத வரைக்கும் நான் எனக்கு கொடுத்து எனக்கு அனுமதி கொடுக்காத அருப்பா வெளியிட உங்களுடைய பாடல்களை வெளியிட அனுமதி கொடுக்காத வரைக்கும் நான் ஒரு வேலையைதான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கம் ரத்தனம் வந்து வள்ளல் பெருமானுக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தினுடைய தலைப்பு வந்து நிர்பந்த ஏற்பாடு. இது வந்து 10வது கடிதமா இருக்குது. இவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறார். இந்த கடிதத்தை பார்த்துட்டு என்னது, நம்மளால வந்து ஒருத்தர் சாப்பிடாம இருக்காரா, இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி, அதுவும் நம்ம நண்பர் இப்படி இருக்கலாமா. வள்ளல் பெருமான் வந்து எல்லாருமே பசியா இருக்க கூடாதுன்னு நினைச்சு தர்மச்சாலை தொடங்கி இது பண்றவங்க, ஆனா இந்த ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் பசியா இருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சு வள்ளல் பெருமான் இப்படி சொல்றான்னு பாருங்க. இது வள்ளல் பெருமான் அப்படியே சொல்றத நான் படிக்கிறேன். நான் சென்னப்பட்டணம் விட்டு இவ்விடம் வந்த நாள் தொடங்கி நாளது வரையில் பாடிய பாடல்கள் பல. நான் சென்னையில இருந்து சிதம்பரம் வந்த பிறகு நான் பல பாடல்களை பாடியிருக்கிறேன். அவைகள் முழுவதும் எழுதி வைக்க வேண்டும் என்கின்ற லட்சியம் எனக்கு இல்லாமையால் அப்படி அப்படியே சிதறி கிடக்கின்றன. ஏன்னா ஞானிகளுக்கு வந்து நம்மள பெருசா பார்க்கணும் அப்படின்னு நாம ஒரு கட்டுரை எழுதினா கூட அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்குவோம் ஃபைல் போட்டு. ஆனா ஞானிகளுக்கு அப்படி அல்ல. அப்படி சிதறி கிடக்கின்ற அந்த மாதிரி அங்கங்க கிடக்குது, சிதறி கிடக்கின்றன. ஆயினும் அவைகளை சேர்ப்பிக்க சுமார் 2 மாதம் பிடிக்கும். நீங்க இப்ப பிடிவாதமா சொல்றீங்க அப்படின்னு அதை சேர்க்கணும்னா கூட எனக்கு 2 மாசம் ஆகும். ஆகலால் நான் பங்குனி மாதம் அவசியம் வருகிறேன். நான் வந்து பங்குனி மாதம் நிச்சயமா சென்னை வரேன். வரும்போது கொண்டு வருகிறேன். நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். இது உண்மை. எவ்விதமாவது 2 மாதத்திற்குள் நமது இடத்தில் இருக்க செய்கிறேன். எப்படியோ உங்கள்கிட்ட நான் வந்து அந்த திருவருட்பா என்கிட்ட எழுதின பாட்டெல்லாம் உங்களுக்கு எப்படியாவது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்புறம் வந்து ஒரு சில செயல்களை சொல்ற. குமாரசாமி பிள்ளை, சண்முகம் பிள்ளை ரெட்டியார் இதெல்லாம் வந்து குமாரசாமி பிள்ளை, சண்முகம் பிள்ளை ரெட்டியார் இவாளிடத்தில் தற்காலம் இருக்கின்ற பாடல்கள் சுமார் 50க்கு உட்பட்டதாகவே இருக்கும். வெளிப்பட்ட பாடல்கள் பல பல ஆளால் மன்னிக்க வேண்டும். அதாவது பல பாடல்களை என்னால சேர்க்க முடியாதுன்னு ஒரு தகவல் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க. அன்புள்ள என் கண்மணி போன்ற இனி இதன் அடியில் எழுதுகின்ற வண்ணம் செய்ய பிரார்த்திக்கிறேன். நண்பருக்கு சொல்றாரு எவ்வளவு பணிவா, என் கண்மணி போன்றவரே என்னுடைய நண்பரே, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த பாடல்கள் பங்கியில் அனுப்பி என்னிடம் சேர்க்கிற பரியந்தம், நான் ஒருவேளை போஜனம்தான் செய்வேன் என்று எழுதியதை பார்த்த பின்பு நான் சாப்பிடுகிற சாதம் உடம்பில் பொருந்தவில்லை. ரத்னம் என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க இந்த பாட்டெல்லாம் எனக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் நான் ஒரு வேளைதான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுக்கிறாரு. உண்ணாவிரதம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது வந்து ஒரு வேளை மாத்திரம் சாப்பிடுற, 3 வேளை சாப்பிடணும்,
ஒருவேளைதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. பரியந்தம், நான் ஒருவேளை போஜனம்தான் சாப்பிடுவேன் போஜனம் செய்வேன் என்று எழுதியதை பார்த்த பின்பு, நீங்க அந்த மாதிரி கடிதத்துல எழுதினதை நான் பார்த்தேன், பார்த்த பிறகு நான் சாப்பிடுகிற சாதம் உடம்பில் பொருந்தவில்லை, நான் சாப்பிடுற சாப்பாடு எனக்கு உடம்புல ஒட்டல, பட்டினி கிடந்தவனை போல இருக்கிறேன், நான் வந்து எனக்கு பட்னியா இருக்கிறவ மாதிரி இருக்கிறேன், ஆதலால் என்னை நிம்மதி உள்ளவனாக்க எண்ணம் கொண்டு ஒருவேளை போஜனம் கொள்ளுகின்ற நிபந்தனையை நீக்கி உடனே எனக்கு தபாலில் தெரிவித்தால் அல்லது நான் சலிப்பை தவிரேன். அதனால நான் எப்படியோ உங்களுக்கு, நீங்க பாட்டு தானே கேட்டீங்க, நான் உங்களுக்கு பாட்டு அனுப்பி வைக்கிறேன், எனக்கு சம்மதம் இல்லைன்னா உங்களுக்காக நான் அனுப்புறேன், ஆனா நீங்க என்னன்னா சாப்பிடாம இருக்கிறேன்னு நீங்க சொல்லாதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இங்கதான் வள்ளல் பெருமான் வந்து இந்த அந்த இந்த கடிதத்துடைய உயிர் நாடி என்னன்னா, நீங்க ஒருவேளை சாப்பிடுறத ஒருவேளை அந்த அந்த விரதத்தை நிப்பாட்டிட்டேன், நான் மூணு வேளையும் சாப்பிடுறேன்னு எனக்கு நீங்க கடிதத்தை திரும்ப எழுதுற வரைக்கும் நான் ஒருவேளைதான் சாப்பிடுவேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் திரும்ப எழுதுறாங்க. ஒருவேளை போஷணம் உள்ளவனாகவே இருப்பேன் வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இப்ப நீங்க ஒருவேளை நான் பாட்டு கொடுக்கலன்னா நீங்க ஒருவேளை சாப்பிடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் சொல்றேன் நீங்க மூணு வேளை சாப்பிடுறதாக எனக்கு பதில் எழுதுகிற வரைக்கும், அந்த அந்த கடிதம் எனக்கு வருகிற வரைக்கும் நான் ஒருவேளைதான் சாப்பிடுவேன், இது சத்தியம், என் மேல ஆணை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு இந்த அருட்பாவனுடைய வெளியீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வுகளை, அந்த உணர்வு பூர்வமான அந்த நிகழ்வுகளை வந்து நம்மால இதுல வந்து பார்க்க முடிகிறது. அப்ப வள்ளல் பெருமான் சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க, என்மேல் ஆணை, தாம் மேற்குறித்த நிர்பந்த ஏற்பாட்டை தவிர்த்து உடனே எனக்கு தெரியப்படுத்த வேண்டும், ரெண்டு மாதங்களுக்கு பின்பு பாடல்கள் அவசியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் வந்து இந்த திருவருட்பா வெளியீட்டுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றி வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இது இது வந்து பாத்தீங்கன்னாக்க வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை, அவருடைய எளிமையை பற்றி பார்த்தோம், அவருடைய இரக்கத்தை பற்றி இந்த கடிதங்கள் சொல்றதை பார்த்தோம், திருவருட்பா வெளியீட்டுடைய வரலாற்றை பத்தி பார்த்தோம். கடைசியா ஒரே ஒரு செய்தி மதத்தில் சொல்லி நிறைவு செய்துகிறேன். இன்னொரு ஐந்து மணித்துளிகள் இருக்கு. இதுல என்னன்னா வள்ளல் பெருமான் வந்து இருக்கும் ரத்தனமுக்கு வந்து ஒரு இல்லறத்தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சிறிய செய்தி தான். அதுல எப்படி சொல்றாரு அப்படின்னா, மூன்று விஷயங்களை பத்தி சொல்றாரு. அதாவது நீ வந்து இல்லறத்துல இருக்கிற, அதனால நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது உனக்கு முக்கியம் தெரிவிக்க வேண்டுவது ஒன்று என்ன என்றால், பழமை பாராட்டலும் கண்ணோட்டம் செய்தலும் சுற்றம் தழுவலும் அவசியம் சம்சாரிக்க வேண்டும். சம்சாரின்னா இல்லறத்தான். இந்த மூன்று விஷயங்களை வள்ளல் பெருமான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பழமை பாராட்டல், கண்ணோட்டம் செய்தல், சுற்றம் தழுவல் அப்படின்னு சொல்றாங்க. பழமை பாராட்டல்னா நீண்ட காலமாக தொடர்புல நம்மளோட இருக்கிறாங்க பாருங்க, அந்த தொடர்புல இருக்கிறவர்களுக்கு அவருடைய தொடர்பை விட்டு விடாம அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறது. நாம ஏழையா இருந்திருப்போம், அப்ப நமக்கு நம்மளை வந்து உணவு கொடுத்து காப்பாத்திருப்பாங்க. நம்ம பெரியாளானவரை அவங்க கண்டுக்காம இருந்தா அது இல்லறத்தாரர்களுக்கு நல்லது, அப்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா இருக்கும், நாம நல்லா இருந்த போது அவனை பார்த்தோம், நம்ம கஷ்டப்படும் போது இன்னைக்கு நம்ம அவனை நம்ம நம்மள அவன் பார்க்கலையே அப்படின்னு நினைப்பான். அப்ப அந்த பழமை பாராட்டம் அது ஒரு இல்லறத்தானுக்கு வேண்டும். அப்புறம் கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா பிழை பொறுத்து பிறருக்கு இரக்கம் காட்டுவது. ஏதோ ஒரு குற்றம் தெரியாம செய்திருக்கிறான், தெரிந்தோ தெரியாமலோ வந்து செய்திருக்கலாம், அத வந்து பெருசா நாம மனசுல வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அப்படி அதை பெருசா நம்ம நினைக்காம அந்த பிழையை வந்து பிழையை பொறுக்கணும், பிழை பொறுத்து அவர்களுக்கு வேண்டியதை நம்ம செய்யணும். அது வந்து கண்ணோட்டம். சுற்றம் தழுவல் அப்படிங்கறது வந்து சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவர்கள் எல்லாம் வந்து ஏதோ நமக்கு வேணும் அப்படிங்கிற நேரத்துல மட்டும் அவங்க கிட்ட போய் இது பண்றது இல்லை. எல்லா காலத்திலயும் என்னன்னா அவங்களுக்கு வந்து பொருள் உதவி கொடுக்கறது, நம்மகிட்ட பொருள் இல்லையா இன்சொல் நல்ல சொல் சொல்றது, நம்மளால முடிஞ்சா நேரடியா போய் உதவி செய்யறது, அவங்களுடைய நல்ல கிட்ட நல்ல இது கிட்டதுல கலந்துக்கிறது, கோவப்படாம இருக்கிறது, குற்றத்தை பார்க்காம பழகிறது, ஆபத்து நேரத்துல உரை உதவி செய்யறது, இதெல்லாம் இந்த சுற்றம் தழுவல்ல வரும். அப்ப ஒரு சம்சாரிக்கு வந்து இந்த பழமை பாராட்டல், கண்ணோட்டம் செய்தல், சுற்றம் தழுவல் இதெல்லாம் வேணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் இல்வாழ்வான் இயல்பு அப்படிங்கிற அந்த கடிதத்துல இது பற்றி வள்ளல் பெருமான் வந்து குறிப்பிடுறாங்க. இது இது வந்து பொதுவான ஒரு உபதேசமா நாம எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து வள்ளல் பெருமான் வந்து இது வந்து ரத்னம் அவர்களுக்கு சொன்னாலுமே கூட இது வந்து ஒரு பொதுவான உபதேசமாகவே இருக்கு. சோ அதை வந்து நாம வந்து எடுத்துக்கணும். இது மாதிரி இன்னும் பல கருத்துக்கள் இருக்கின்றன.
அது மாதிரி இலக்கண கடிதத்தை வந்து மதுரை ஆதீனத்துக்கு எழுதினார், அது ஒரு பெரிய செய்தி. அது மாதிரி கல்பட்டு ஐயாவை பற்றி திருநரங்குன்றம் ராமசாமிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. மரணத்துக்கு அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருச்சேரி சுவாமி கடவுள் பெருமான் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த கடிதத்துல வந்து உலக போகங்கள் வந்து சடம் துக்கம் அனித்தியம் அப்படிங்கிற அந்த தத்துவங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நாம நேரடியாக அந்த 50 கடிதங்களையுமே நாம நேரடியாக படிக்கிற போது நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பல்வேறு கருத்துக்களும் கடிதங்கள்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு சாம்பிள் மாதிரி, ஒரு ஒரு சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும்ங்கிற மாதிரி நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். அதனால நீங்க அதை எல்லா வள்ளல் பெருமானுடைய இந்த கடிதங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல கருத்துக்களை நீங்க அதை ஆழமாக படித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி இந்த நல்ல வாய்ப்பு உண்மையாகவே இன்றைக்கு இந்த தர்மசாலை விழா அன்றைக்கு எனக்கு வள்ளல் பெருமானை பற்றியும் அவருடைய கடிதங்களை பற்றியும் பேசுவதற்கு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய சமரசுத்த சன்மார்க்க ஆய்விற்கு உலக தமிழராட்சி நிறுவனத்தையாக முதலிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருளுக்கும் குருவருளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் எளியவன், எனக்கு தெரிந்தவரை நான் பேசியிருக்கிறேன். அதை பெரியவர்கள் நீங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் பல அறிஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள், ஏதாவது குற்றம் கூற இருந்தால் அதை நீங்கள் பொறுத்திருட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருமை அருமை, சிறப்பு சிறப்பு உங்கள் சிறப்புரை. வள்ளலாரின் கடிதங்கள் ஆச்சரியங்கள் அற்புதங்கள் நிறைந்த செய்திகளை உள்ளடக்கி உள்ளன. கடிதங்களில் உணர்வுகளின் பரிமாற்றங்களை மெய்ப்பித்தீர் ஐயா. அருமை அருமை, மீறிய பிணியால் வருந்துகின்றோரை நேரில் கண்டு உள்ளம் துடித்தேன் என்பன போன்ற கவிதை வரிகளை நீங்கள் படித்த போது நாங்களும் தான் எங்கள் உள்ளத்தில் வள்ளலாரின் சிந்தனைகளை பதிய வைத்துக் கொண்டோம். வள்ளலாரின் எளிமை, கருணை, உழைப்பு, வரலாறு என்று பலவித சிந்தனைகளை எங்களுள் விதைத்து எங்களை அக்கடிதங்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியுள்ளீர்கள் ஐயா. மிகவும் அருமை. உங்களுக்கு சிறப்பானதொரு உரையாற்றிய உங்களுக்கு மேலானதொரு நன்றியை பகர்கிறேன். நன்றி. இப்போது கலந்துரையாடல். பங்கேற்பாளர்கள் தங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கேட்கலாம். நன்றி சகோதரி உமா அவர்களே. மிகச் சிறப்பானதொரு உரை. வள்ளலாருடைய கடிதங்கள் பற்றி அற்புதமாக உரையாற்றியிருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்போது நம்முடைய பங்கேற்பாளர்கள் தங்களுடைய ஐயங்களை எழுப்பலாம். அவருடைய உரையில் இருந்தோ அல்லது தங்களுக்கு பொதுவான விஷயங்கள் இருந்தோ, வள்ளலார் பற்றிய விஷயங்கள் இருந்தோ எழுப்பலாம். உரை எழுப்பக்கூடிய கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதன் பின்பு உங்களுடைய ஒளி வாங்கி திறக்கப்படும். ஐயாவுடைய உரையில் இருக்கக்கூடிய ஐயங்களையோ அல்லது தெளிவு பெறுவதற்கோ முதலாவதாக நிவேந்தன் அவர்கள் கைகளை உயர்த்தியுள்ளார்கள். உங்களுடைய ஒளி வாங்கி திறந்து கொண்டு நீங்கள் ஐயாவிடம் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் ஐயா. ஐயா கேக்கலாம். ஐயா சரிங்க. நாங்க இந்த திருவிழ்ப்பு அதெல்லாம் அதிகமா படிக்கிறோங்க ஐயா. இந்த 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே ஆன்லைனும் சரி யூடியூப்லயும் சரி அனைத்து சம அந்த நம்ம சன்மார்க்க ரீஜியனா எல்லாருமே ஓரளவுக்கு திருவிழ்ப்பால் இருக்க எல்லா பாடலுமே ஓரளவுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க ஐயா. ஆனா அந்த கடிதங்கள் பற்றிய விவரங்கள்ல வந்து நான் இன்னைக்குதான் முத முதலா உங்களுடைய அந்த சொற்பொழிவுகள் மூலமா அந்த வந்து நான் கேட்டிருக்கேன். இது ஏன் அந்த கடிதங்கள் வந்து யாரும் வந்து அந்த அளவுக்கு அதிகமா முன்னிறுத்துறது இல்ல அப்படிங்கறது ஒரு என்னுடைய கேள்வியா இருக்கு. நல்லதுங்க ஐயா. அதாவது இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இது வந்து திருவருட்ப உரைநடை பகுதின்னு ஒரு தனி நூல் இருக்குங்க ஐயா. இப்ப திருவள்ளுவர் வள்ளல் பெருமானுடைய போயம் அண்ட் ப்ரோஸ் இத வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. டெக்ஸ்ட் இது இந்த ரெண்டு ஒர்க் வந்து வள்ளல் பெருமான் செய்திருக்காங்க. அதாவது பாடல்களாக செய்யுள்களாக எழுதியிருக்காங்க. அது இல்லாம வந்து உரைநடையா எழுதியிருக்காங்க. இந்த உரைநடை அவர் எழுதின எல்லா உரைநடை அவருடைய அன்பர்கள் கேட்ட உபதேசம் இது எல்லாத்தையுமே வந்து திருவருட்பா உரைநடை பகுதி அப்படிங்கிற ஒரு பெயர்ல தனி நூலாக வெளியிட்டிருக்காங்க. இது வந்து
வந்து அப்பிலிருந்தே திருவருட்பா வெளிவந்த காலத்திலிருந்து பின்னாடி சாமு கந்தசாமி அவர்கள் வெளியிட்ட காலத்திலிருந்து இந்த உரைநடை இருக்குது. அந்த உரைநடையில தான் மண்முறை கண்ட வாசகம், ஜீவகாரண்ய ஒழுக்கம், ஒழிலொடுக்க பாயிர விருத்தி, அப்புறம் வந்து வள்ளலாருடைய கடிதங்கள், அவருடைய அழைப்புகள், அறிவிப்புகள், அவர் சொன்ன கட்டளைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உரைநடை பகுதியில இருக்கு. மேபி அது வந்து உங்களுக்கு அது ரீச் ஆகாம இருந்திருக்கலாம். இப்ப வந்து நாங்க திருவருட்பா உரைநடை பகுதியவே கூட ஒளி நூலாகலாம் செய்திருக்கோம். அது வந்து திருவருட்பா ஆப்ல எல்லாமே கூட அது இருக்கு. திருவருட்பா ஆப்னு நீங்க ஆண்ட்ராய்ட்ல போட்டீங்கன்னா அதுல திருவருட்பா ஆப் இருக்கும். அதுல ஆடியோ செக்ஷன்ல போனீங்கன்னா அந்த திருவருட்பா உரைநடை பகுதி எல்லாமே இருக்குது. அதை நாம படிச்சுக்கலாம் ஐயா. மேபி அது வந்து திருவருட்பா உரையாடை பகுதி அப்படிங்கிறது தனியா இல்லை அப்படிங்கிறது மேபி அது இன்னும் எடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியை தான் இதெல்லாம். நிச்சயமா அது இன்னும் எவ்வளவு நல்லதா எடுத்துட்டு போக முடியுமா பாக்குறோம். ஆனா இதை வந்து ஒரு ஆடியோ டிஜிட்டல் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறோங்க ஐயா. இது வந்து திருவருட்பா உரையாடை பகுதி வந்து வள்ளலா.org வெப்சைட்ல போனாலும் அங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்லயும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஐயா. நிச்சயமா அது வந்து இன்னும் அதை நிறைய சேர்க்கணும். அதனால நீங்க நம்ம எல்லாம் இளைஞர்கள் தான், நாம அத எல்லாருக்கும் சொல்லணும். நாம சொல்லுவோம் இல்லைங்க ஐயா. அது நாங்க துறைநடை பகுதி புக்கும் இருக்குங்க ஐயா. இல்ல நாங்களும் வந்து அதெல்லாம் படிச்சிருக்கோம் ஐயா. படிச்சதுல வந்து அதிகமா ஜீவகாரண்ய ஒழுக்கம், இந்த மனுமுறை கண்ட வாசகம்லாம் அதிகமா படிச்சிருக்கேன் ஐயா. கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து சூப்பரா எடுத்து இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளதான் இருக்கு. இருந்தாலும் வந்து அது படிக்கும் போது கொஞ்சம் அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து டிஃபிகல்டிஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை அங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லாதனால அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறேங்க. அதாங்க ஐயா ரீசன். அது காரணம் என்னன்னா அது அந்த காலத்துல இப்ப வள்ளல் பெருமான் வந்து அவங்க எழுத்து சும்மா சாதாரணமா தான் எழுதியிருக்காங்க வள்ளல் பெருமான். ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் அது. சோ அதனால இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுக்குதான் இப்ப வந்து வெற்றி வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக வள்ளலாரின் கடிதங்கள்னு ஒரு நூல் பண்ணியிருக்காங்க. அந்த நூல்ல வந்து அதெல்லாம் எளிமையாக்கியிருக்காங்க. அந்த சொல்ல எல்லாம் பிரிச்சு எளிமையாக்கி அதுக்கு பொருள் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஐயா. அந்த நூல் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வந்து நீங்க படிச்சு பாருங்க. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவர் பேசினவர் வந்து ரொம்ப ஒரு இளைஞர். அவர் வந்து திருவருட்பா படிக்கிறார், அவர் வந்து ஜீவகாரணி ஒழுக்கம் எல்லாத்தையும் படிக்கிறார் அப்படின்னு கேட்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி நிவேந்தன் ஐயா. ரொம்ப நன்றி. உங்களை தெரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஐயா வணக்கம். வள்ளலாரின் கடிதங்கள் என்கிற தலைப்புல நீங்க அருமையாக பேசினீங்க. பொதுவாக இந்த கடிதங்கள் பற்றி அந்த அளவுக்கு யாரும் பேசுறது கிடையாது. எங்களுக்கு இது ஒரு புதிய தகவலாக தான் அமைந்தது. ஆனாலும் இந்த கடிதங்கள்ல வந்து வள்ளலார் குறிப்பிடுகின்ற முக்கியமான கருத்து நீங்க எதாக குறிப்பிடுவீங்க? அம்மா வணக்கங்கம்மா. ரொம்ப நன்றி உங்களுடைய கேள்விக்கு. அதாங்கம்மா, இப்ப நம்ம முக்கியமான கருத்து அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னாங்கம்மா, வள்ளல் பெருமான் வந்து இதுல வந்து உலகியல் அறிவுரைகளை சொல்றாங்கம்மா. உலகியல் அறிவுரைகள்னா இப்ப உதாரணம் வந்து ஒரு இல்லறத்தார் வந்து எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அருந்தல் புரந்தர்கள் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து உணவு வந்து எந்த மாதிரி சாப்பிடணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை, இப்ப வந்து இருக்கம் ரத்தனம் அவருக்கு வந்து இரும்பல் இருக்கு, சோ அவருக்கு எப்படி மருந்து என்ன மாதிரி மருந்து செஞ்சு அவர் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற. இது வந்து ஒரு கேட்டகரி, அதாவது உலகியல் அறிவுரைகள். இன்னொரு ரெண்டாவது வந்து தத்துவ கருத்துக்களை, ஆன்மீக தத்துவ கருத்துக்களை பத்தி பேசுறாங்க. ஆராதாரத்தில் அநாகதம், அநாகதம்னா என்ன அப்படி சொல்றாங்க. அப்புறம் வந்து இறைவனுடைய திருநாமத்தை வந்து நாம எப்படி அதை வந்து நாம இடைவிடாம சொல்லணும், இறைவனுடைய தியானம் எப்படி செய்யணும், இறைவனுடைய அந்த இறைவனுடைய சிந்தனையில எப்படி நாம இருக்கணும் அப்படிங்கறது வந்து தத்துவ கருத்துக்களை பத்தி சொல்றாங்க. அப்புறம் வந்து பர்சனலா இவங்களுக்கு நடக்கிறது, இப்ப வந்து வள்ளல் பெருமானுக்கு வந்து உடை வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் வந்து எனக்கு 20 ரூபாய் கடன் வாங்கி கொடுங்க ரத்தனம் யாருக்கிட்டையாவது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி பர்சனலா அவங்க பேசிக்கிட்டது இருக்கு. இது இல்லாம வந்துங்கம்மா அவரோட அந்த மாதிரி வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அதுல திருவருட்பா வெளியீடு சம்பந்தப்பட்ட இந்த பின்னணி செய்திகள், திருவருட்பா எப்ப வெளியிடப்பட்டது, அது தொடர்பான கடிதங்கள் இதெல்லாமே அதுல இருக்கணும்மா. இதுல வந்து நிறைய முக்கிய கருத்துக்கள் இருக்கணும். அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து அத ஒவ்வொரு கடிதமுமே ஒரு ஒரு
மையக்கருத்து. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏழை சிறுவர்களை படிப்பிக்கணும்னு சொல்லி ரெண்டு பேருக்கு நமசிவாயம் குமாரசாமிங்கிற ரெண்டு பேரை படிக்கிறதுக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லி வள்ளல் பெருமான் கடிதம் எழுதுறாங்க. சோ அந்த மாதிரி அவருடைய உயிரிறக்கம் இந்த மாதிரி பல தத்துவ கருத்துக்கள் பேசணும்னாங்கம்மா ரொம்ப அதுல ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் இருக்குது இந்த உரைநடையில. அது அந்த கடிதங்கள்ல இருக்கு. அது மாதிரி உலகியல் அறிவுரைகள் தத்துவ கருத்துக்கள் வளர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்குங்க. அது அது அந்த நான் என்னுடைய ஒரு வேண்டுதல் என்னன்னா அந்த 50 கடிதத்தையுமே நம்ம ஓரளவுக்கு அதை படிக்கும் போதுதான் அதனுடைய உண்மை கருத்துக்களை நாம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு காரணத்துக்காக எழுதப்பட்டிருக்கு. அதுதான் என்னுடைய கருத்துங்கம்மா இது சம்பந்தமா. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்கம்மா கேள்விக்கு மிக்க நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க. ஐயா உலகமான் ஐயா. ஐயா வணக்கங்க. வாழ்க வளமுடன். நாங்க வந்து வேதாத்திரி மகரிஷியில வாழ்க வளமுடன் கிளாஸ்ல இருக்கிறோம் ஆசிரியரா. நல்லதுங்க. வள்ளல் பெருமான் வந்து வேதாத்திரி மகரிஷியில வந்து ஒரு 10 வருஷமா இருந்தாங்க. அதுல வந்து அவர் நிறைய கவிதை எல்லாம் எழுதியிருக்காரு. அது அந்த மாதிரிதான் எங்களுக்கு தெரியும். ஆலியார்ல இருக்கு வேதாத்திரி மகரிஷி அந்த வாழ்க வளமுடன்ல படிச்சது உண்டு சொல்லுங்க. வள்ளல் பெருமான் வந்து 10 வருஷம் அந்த கருத்து எனக்கு தெரியும். அது மட்டும்தான் தெரியும். அகவல் வந்து கொஞ்சம் படிப்பேன். ஆனா நானாதான் இந்த வாட்ஸ்அப்ல பார்த்து சேரணும்னு ஒரு ஆசைப்பட்டு இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல ஏற்கனவே போயிருக்கேன் திருமந்திரம் படிக்கிறதுக்காகன்ட்டு. இப்போ எனக்கு வந்து வயசு 66. ஆனா எனக்கு இவ்வளவு லேட்டா கிடைக்குதுன்னு ஒரு வருத்தம். இதை பத்திலாம் நம்ம தெரியாம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இனி கண்டிப்பா இந்த அகவல் எல்லாம் படிப்போம். இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர்லதான் நாங்க இருக்கோம் அந்த வரிவிடைமங்கல் தெருல. அங்க வந்து எப்படின்னா இந்த கடிதம் நீங்க சொன்னீங்கல்ல இந்த ரத்தனத்துக்கு இந்த வேஷ்டி கேட்டீங்கல்ல சொன்னீங்க எல்லாத்தையும் ஒயிட் கிளாத் வாங்கணும்ட்டு பருத்தி ஆடை அந்த லெட்டர் எழுதுனது வந்து ஒரு பெரியவரை என்கிட்ட காமிச்சாங்க. அந்த கடிதம் வந்து அவங்க சின்ன பிள்ளையா இருக்கையில அந்த ரத்தநாத்துக்கு எழுதுனத வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வள்ளலாருக்கு வந்து துணிமணி இல்லைன்னு சொல்லி திருவொற்றூர்ல வாங்கி தர சொல்லி எழுதுனது வந்து அந்த அந்த எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க தகவல். அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம். அதுவும் அதையும் அவங்கள்ட்ட தெரியப்படுத்துறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. அதான் நீங்க சொல்றது வந்து இதனுடைய இது எவ்வளவு உண்மைங்கிறத வந்து நமக்கு காமிக்கிறதா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்க என்ன நிறைய தொடர்ந்து திருவுருட்பாவை படிங்க. வள்ளலாருடைய உரைநடை பகுதியெல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். வகுப்புகள்லாம் அதை நீங்க கேட்கலாம். அதனால நீங்க போன்லயே ரொம்ப எளிமையா அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருவுருட்பான்னு போட்டீங்கன்னா வள்ளாருடைய முகம் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் ஆப் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல எல்லாமே இருக்கு. 6000 பாடல்களும் முக்கியமான உரைநடைகளும் வள்ளலாருடைய முழு அந்த உரைநடை பகுதி ஒளி நூல் எல்லாமே இருக்கு. நீங்க அதுல இருந்து அதை பயன்படுத்திக்கோங்கம்மா. உன் நேரம் இருக்கும்போது அது கேளுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உரை நீங்க இது வந்து 6 திருமுறைங்க. இந்த நூல் வந்து மொத்த வள்ளல் பெருமான் வந்து 6000 பாடல்களுக்கு மேல பாடி இருக்கிறாங்க. அதுல இது 6 திருமுறை. இது இல்ல உரைநடை கிடைக்குதுங்கய்யா. எல்லாமே கிடைக்குது. நீங்க இப்ப மேபி இப்ப கொஞ்சம் இந்த கொரோனா அது இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பிரிண்டிங்க்கு ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும். நிச்சயமா இதுக்கு வந்து உரைநடை பகுதின்னு தனியா விக்குதுங்க. இப்ப நீங்க இத நீங்க பணம் கொடுத்து கூட வாங்க வேண்டாம். உரைநடை பகுதி நீங்க கேட்கணும்னா நீங்க வந்து திருவுருட்பா ஆடியோ வந்து நீங்க டவுன் திருவுருட்பா ஆப்
வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்லயே வந்து திருவள்ளுவா உரைநடை பகுதி முழுக்க வந்து ஆடியோ புக்கா இருக்குது. அந்த ஆடியோ புக்கை வந்து நீங்க அப்படியே கேட்டுக்கலாம். அதுல என்ன திருவள்ளுவா புக்ல இருக்கோ அதை அப்படியே ஆடியோவா படிச்சிருக்கிறாங்க. அதை நீங்க அப்படியே கேட்டுக்கலாம். சோ நீங்க படிக்க முடியலன்னா கூட நீங்க சும்மா கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. திருவள்ளுவா ஆப் அதுல இருக்கு. ஆண்ட்ராய்டு ஆப் இல்லைன்னா ஐபோன் எல்லாத்துலயும் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க கேட்டுக்கலாம். ஐயா மின்னஞ்சல் மின்னஞ்சலை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பானது ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறீர்கள் ஐயா. இனம் சொல்ல போனால் இளைய வயதுதான், 1990 தான் தங்களுடைய பிறந்தது என்று சொல்லியிருக்கீங்க. இந்த இள வயதிலே இத்தனை அற்புதமான ஒரு உரை நிகழ்த்திய உங்களுக்கு எங்களுடைய உலக தமிழராசிரியர்களுடைய சத்தியத்தின் நம்முடைய சமரச சுத்த சமார்க சத்திய ஆய்விருக்கின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை பங்கேற்றுக் கொண்டிருக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை, ஏன்னா நேரம் கருதி நாம் நிறைவு செய்ய வேண்டியிருப்பதால் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை சரியாக 5:50 மணி அளவிலே மீண்டும் அனைவரும் இணைவோம் என்று சொல்லிக்கொண்டு இத்தனை காலம் பொறுமை காத்து நின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக இந்த சமரச சுத்த சன்மார்க்க சக்தி ஆய்விற்கு வேண்டிய பொறுப்பாளர் எமது துறை தலைவர் முனைவர் மஞ்சுளா அவர்களுக்கும் எங்களுடைய குழு சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பாவை கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளை நாம் மீண்டும் 5:50 மணி அளவிலே சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.